மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் காலத்தை வென்ற கலை. 11 வகுப்பு 6 இயல் இருக்கக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த காலத்தை வென்ற கலை. கலை என்றாலே ஆயக்கலைகள் 64 என்று சொல்வர். இது ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களுக்கும் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. சிலர் 126 என்பர், சிலர் 200 மேற்பட்ட கலைகளை கூறுகின்றனர். ஆக பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து எது என்று சொன்னால் 64 என்கின்ற ஒரு கருத்தை தான் அனைவரும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். இந்த கலைகளை பொறுத்தவரை பல்வேறு வகையாக 64 என்று நாம் சொன்னாலும் கூட அவற்றை பகுத்தும் தொகுத்தும் சில வகைகளில் உட்படுத்துகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அதாவது சான்றாக நுண்கலை, பயன்கலை, பருண்மைக்கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை என்றெல்லாம் கலைகளை பகுத்தும் தொகுத்தும் கூறுகின்றனர். சரி, நுண்கலை என்றால் என்ன என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால் நுண்ணிய வேலைப்பாடுகள் மிகுந்த கலைகளை நுண்கலைகள் என்று சொல்கிறார்கள். சான்றாக கவிதை, இசை, ஓவியம் இதெல்லாம் நுண்ணிய வேலைப்பாடுகள் மிகுந்தது. மிக நுட்பமான வேலைப்பாடுகளை கொண்டு அதை உருவாக்குவார்கள். அதனால அவற்றையெல்லாம் நாம் நுண்கலைகள் என்று நாம் சொல்லலாம். சரி, பயன்கலை என்றால் என்ன என்றால் ஒரு பயனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படும் கலை பயன்கலைகள் என்று சொல்லப்படுகின்றன. ஒரு கட்டடக்கலை, திரைப்படக்கலை இவையெல்லாம் ஒரு பயனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. எனவே இவற்றை பயன்கலைகள் என்று சொல்லலாம். பருண்மை கலை என்றால் என்ன என்று சொன்னால் ஒரு பருப்பொருளை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய கலைகள் அனைத்தையும் பருண்மை கலை என்று கூறுகிறார்கள். ஒரு கட்டடக்கலை, கல்லை கொண்டு உருவாக்கப்படுவது, கல் என்னும் ஒரு பருப்பொருள். சிற்பக்கலை, ஒரு கல்லோ மரமோ யானை தந்தமோ கொண்டு ஒரு பருப்பொருளை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு கலை, இவையெல்லாம் பருண்மை கலை என்று சொல்லலாம். அடுத்ததாக கவின் கலை என்றும் சொல்கிறார்கள். கவின் என்றாலே அழகு. அழகை மையமாக கொண்டு, அழகான தோற்றத்தை காரணமாக கொண்டு உருவாக்கப்படும் கலைகள் அனைத்தையுமே கவின் கலைகள் என்று சொல்கிறார்கள். ஓவியம், ஒப்பனை, சிற்பம் இவற்றையெல்லாம் கூட நாம் கவின் கலைகள் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக நிகழ்த்துக்கலை என்று ஒரு கலையை சொல்கிறார்கள். பார்வையாளர்கள் முன்பு நிகழ்த்தி காட்டக்கூடிய கலையை நிகழ்த்துக்கலைகள் என்று சொல்கிறார்கள். அதுதான் ஆடல், கூத்து, நாடகம், இசை இதெல்லாமே நிகழ்த்துக்கலைகள் வடிவத்தில் நம்ம சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நுண்கலைகளில் இருக்கக்கூடிய இசை நிகழ்த்துக்கலைகளையும் இருக்குது, கவின்கலைகளில் இருக்கக்கூடிய சிற்பம் இன்னும் பிற கலைகள்லையும் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இது ஒவ்வொரு கலைகளுமே பகுத்தும் தொகுத்தும் கூறுகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு அது வடிவத்தை அந்த தன்மையை பெறுகிறது. நுண்ணிய வேலைப்பாடுகளை உடையது ஓவியம், நிறைய அதில் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு உண்டு. அதே ஓவியம் கவின் கலைகளிலும் இருக்கிறது என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் கவின் என்பது ஒரு அழகு, அழகான தோற்றம். ஓவியம் பார்த்தோம்னு சொன்னால் அழகான ஒரு தோற்றத்தை அது கொடுக்கும், அதை பார்ப்பவர்களை ரசிக்க வைக்கும். அதனால் இதை நம்ம கவின் கலைகள்னு சொல்கிறாங்க, நுண்கலைன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கலைகளில் நிறைய கலைகள் இருந்தாலும் கூட அதை வகைப்படுத்துகின்ற முறையில் நிறைய வேறுபாடுகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆனாலும் இவ்வாறெல்லாம் வகைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியம். இந்த அடிப்படையில் கலைகள் இந்த கலைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த கோவிலை பற்றி தான் இன்றைய பாடத்தில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். முழுக்க முழுக்க கலைகளுக்காகவே போற்றப்படுகின்ற ஒரு கோயில், கலைகளை வாழ வைத்த ஒரு கோயில், கல்வெட்டுகளை கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்த ஒரு கோயில் என்று சொல்லலாம். 1000 ஆண்டுகளை கடந்த ஒரு கோவில் என்று நாம் சொல்லலாம். அத்தகைய கோயிலை பற்றித்தான் நாம் இன்று முழுமையாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாணவர்களை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆம், நீங்கள் நினைத்தது சரிதான். தஞ்சை பெரிய கோயில் பற்றிய மிக அது சார்ந்த கலைகளை பற்றியும் அது சார்ந்த கருத்துக்களையும் தான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். தஞ்சை பெரிய கோயிலுக்கு நீங்கள் சென்ற உடனேயே 2 கோபுரங்கள் உங்களை வரவேற்கும். முதலில் உள்ள கோபுரம் கேரளாந்தகம் திருவாயில் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக இன்னொரு கோபுரம் இருக்கும், அதுதான் ராசராசன் திருவாயில் என்று சொல்கிறார்கள். முதலில் இருப்பது கேரளாந்தகன் திருவாயில், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கோபுரம் ராசராசன் திருவாயில் என்று சொல்லப்படுகிறது. இந்த முதலில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம், வாயிலுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த திருவாயிலுக்கு மேல் இருக்கக்கூடிய கோபுரமானது 988 சேரநாட்டை வென்றதன் காரணமாக கட்டப்பட்ட ஒரு திருவாயில் என்று சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே அந்த திருவாயிலுக்கு கேரளாந்தகன் திருவாயில் என்று பெயர் சூட்டியதாக சொல்கிறார்கள். இந்த கோபுரத்தை அடுத்து இன்னொரு கோபுரம் இருக்கும், அது ராசராசன் திருவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும். கோயிலுக்கு மேலே இருக்க மேலே ஒரு கோபுரம் இருக்கும், கோயிலுக்கு மேலே கருவறைக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்கும்,
அதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னு சொன்னா திருவாயிலுக்கு மேலேயே ஒரு கோபுரம் இருக்கும். அப்போ எதெல்லாம் நமக்கு கோபுரம் என்று ஒரே பெயரிட்டு அழைப்போம் அவற்றையெல்லாம் ஒரே பெயரிட்டு அழைக்க கூடாது. வாயிலுக்கு மேல் இருப்பது கோபுரம், கருவறைக்கு மேல் இருப்பது விமானம் என்று சொல்லப்பட வேண்டும். ரெண்டுமே ஒரே கட்டமைப்புல தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா கீழிருந்து மேலே உயரமா கோபுரமா கோபுரமா போகும். அதே போல கருவறைக்கு மேல இருக்கிறதும் பார்த்தோம்னு சொன்னா அதுவும் கோபுரமாக தான் போகும். ஆனா இரண்டையும் கோபுரம் என்று சொல்லுதல் கூடாது. கோபுரமா விமானமா, எது கோபுரம் எது விமானம் என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கோயில் உள்ளே நுழைவதற்கு முன் அந்த வாயிலுக்கு மேலாக இருப்பது கோபுரம், உள்ளே நுழைந்த பின் கருவறை என்று சொல்வோமே அந்த கருவறை அகநாழிகை என்று சொல்வார்கள், அதற்கு மேல் இருக்கக்கூடிய அதற்கு பெயர்தான் விமானம் என்று சொல்வார்கள். இப்போ இன்னொன்று ஒரு கதை, கிராமத்துல ஒரு வழக்கு சுற்றி வருகிறது. ஒரு கருத்து, என்ன கருத்து என்று சொன்னால், தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரத்தின் நிழல் மண்ணில் படாது என்று சொல்வார்கள். நிறைய ஊர்ல இது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சிறு வயது இருந்தது முதல் நீங்களும் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். அது சரியான கருத்து அல்ல, அதில் உண்மையும் இல்லை, அது ஒரு வதந்தி. கோபுரத்தின் தஞ்சை பெரிய கோயில் விமானத்தின் நிழல் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் இரண்டு வேளைகளிலும் மிக அழகாக கீழே தெரியும். ஆனால் அது உயர்ந்த கோபுரம், உயர்ந்த கோபுரத்தை கொண்டது, உயர்ந்த விமானத்தை கொண்டது, அதனால் அதன் நிழல் பூமியில் விழாது என்றெல்லாம் சிலர் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது வெறும் வதந்தி மட்டுமே, அதில் உண்மை இல்லை என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக, தஞ்சை பெரிய கோயில் என்று ஏன் பெயர் வந்தது, அதற்கு என்ன காரணம், அதுக்கு ஏன் பெரிய கோயில் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, நம் நாட்டில் இருக்கக்கூடிய கற்றளி கோவில்களிலேயே மிகப்பெரிய கோயில் எது என்று சொன்னால் அது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம், அதுதான். இதனுடைய விமானம் எத்தனை அடி உயரம் கொண்டது தெரியுமா? 216 அடி கொண்டது. 216 அடி உயரம் கொண்டது அதனுடைய விமானம். இது இந்த கோயிலை ராசராசன் 6 ஆண்டுகள் முயற்சித்து கட்டியிருக்கிறான். 6 ஆண்டுகள் இந்த கோயிலை கட்டுவதற்கு 6 ஆண்டுகள் காலம் பிடித்திருக்கிறது. இந்த கோயிலுக்கு தட்சிணமேறு என்று ராசராசன் பெயர் சூட்டினான். அவ்வாறு தான் நம்ம அழைத்தான். இந்த கோயில் தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்லேயே கற்றளி கோயில்கள்லேயே மிக உயரமான கோயில் என்பதால் இதை பெரிய கோயில் என்று அழைக்கிறார்கள் என்று நாம் சொல்லலாம். சரி, கற்றளி கோயில்கள் என்றால் என்ன? இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அது என்ன கற்றளி கோயில் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. கற்றளி என்றால் வேறு ஒன்றுமல்ல, கருங்கல்லால் செய்யப்பட்ட கோயில்கள். எப்படி செங்கற்கல்லை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டுவோமோ, அதை போல கருங்கற்களை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கட்டப்படும் கோயிலுக்கு பேர் தான் கற்றளி கோயில்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த கற்றளி கோயில்களை பார்த்தோன்னு சொன்னா, இவ்வடிவத்தை முதன் முதல்ல உருவாக்கிய மன்னன் யார் என்று சொன்னால், 2 நரசிம்மவர்மன் 7 நூற்றாண்டுல உருவாக்குறான். இந்த கற்றளி கோயில் அமைப்பு முறையை முதன் முதல்ல உருவாக்கினது யார் என்று சொன்னால், 2 நரசிம்மவர்மன் 7 நூற்றாண்டில் அவன் உருவாக்குகிறான். அதுக்கு சான்றாக பார்த்தோம் சொன்னா, கற்றளி கோயில்களுக்கு சில சான்றுகள் நமக்கு சொல்ல முடியும். மகாபலிபுரம் கடற்கரை கோயிலை நம்ம சொல்லலாம், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை சொல்லலாம், பனைமலை கோயிலை சொல்லலாம். இவை எல்லாமே கற்றளி கோயில்கள், அதாவது கருங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக, இந்த கோயில்கள் கருங்கல்லால் கட்டப்பட்டது என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், பழங்காலத்துல இப்படியே தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். பழங்காலத்துல எதால கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இதில் கருங்கல் கோயில் இடைக்காலத்தில் தோன்றிய அந்த வடிவம் தான், ஒரு வடிவம் தான். முந்தைய காலங்களில் அவ்வாறு அவர்கள் கட்டவில்லை. தொடக்க காலத்துல எதால கட்டினாங்க அப்படின்னு சொன்னா, மண்ணால் தான் கோயில்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. மண்ணால் சுவர் எழுப்பி அதற்கு மேல மரத்தால் சட்டகம் அமைத்தனர். அதற்கு மேல் செப்பாலும் பொன்னாலும் கூரை வைந்தார்கள். இதுதான் பழங்கால கோயில் கட்டமைப்பு முறையாக இருந்தது. மண்ணால் சுவரெழுப்பி மரத்தால் சட்டகம் அமைத்து அதற்கு மேல் செப்பாலும் பொன்னாலும் கூரை வைந்தார்கள். அவ்வாறு தான் பழங்கால கோயில்கள், மிக பழைய காலத்து கோயில்கள் எல்லாம் இருந்தன. தில்லை நடராசன் கோயில், குற்றாலநாதர் கோயில் போன்ற கோயில்கள் எல்லாம் இவ்வாறு தான் அமைக்கப்பட்டது. இவ்வகையில் சோழன் செங்கணான் என்கிற ஒரு அரசன் 78 கோயில்களை கட்டினான் என்று திருநாவுக்கரசர் ஒரு பதிகத்தில் பாடியிருக்கிறார். இந்த வகையில், அதாவது மண் வகையில், மண்ணால் கட்டப்பட்ட ஒரு கோயில், மரச்சட்டகத்தால் சட்டம் அமைக்கப்பட்ட கோயில், செப்பாலும் பொன்னாலும் கூரை வேயப்பட்ட ஒரு கோயில் என்ற வகையில் 78 கோயில்களை சோழன் செங்கணான் என்கிற ஒரு அரசன் கட்டியிருக்கிறான் என்று சொல்லி திருநாவுக்கரசர் தன் பதிகம் ஒன்றில் பாடியிருக்கிறார். சரி, இப்பொழுது பெரிய கோயில் என்று ஏன் அழைக்கப்பட்டது என்பதை பார்த்தோம். அதற்கு முன்னதாக மண்ணால் கட்டினார்கள் என்பதையும் பார்த்தோம். இந்த பெரிய கோயில்கள் பொதுவாக பெரியதாக கட்டப்படுவதற்கு என்ன காரணம்? நிறைய கோயிலை பார்த்துருப்போம். நிறைய கோயில்கள் எங்கு பார்த்தாலுமே பெரிய பெரிய கோயில்களாக கட்டப்பட்டிருக்கின்றன. பல ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்த்துருப்போம். ஏன் கோயில்கள்லாம் பெருசாக கட்டப்படுகிறது என்று பார்த்தோம்னு சொன்னா,
கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, இசை, நடனம், நாடகம் போன்றவற்றை போன்ற கலைகளை வளர்க்கும் இடமாகவும் அது இருந்தது. அங்கதான் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. இப்போ ஊர் மக்கள் பலர், பல நாட்டு மக்கள் அனைவரும் அங்க வந்து கூடுவாங்க. அப்போ அதற்குரிய இடம் வேணும் இல்லைங்களா, அதற்குரிய விசாலமான இடம் தேவை இல்லைங்களா, அதற்காகத்தான் கோயில் பெரியதாக கட்டப்பட்டது. சரி, ஓ இசை, நடனம், நாட்டியம் போன்றவற்றை கலைகளை வளர்ப்பதற்கு மட்டும்தான் கோயில் பயன்பட்டுச்சான்னு சொன்னா அது மட்டும் இல்லை, கோயில் ஒரு தானிய கிடங்காகவும் பயன்பட்டது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், கோயில்னாலே கண்டிப்பாக அதில் ஒரு தானிய கிடங்கு இருக்கும், பெரிய கோயில்னா. இன்னைக்கு அரியலூர் கள்ளக்குறிச்சி கலியபெருமா கோயிலில் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னால் தெரியும், அந்த கோயிலில் சுற்று வட்டார பகுதிகளில், அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தோன்னு சொன்னால் தானிய கிடங்குகள் இருக்கும். இன்றைக்கும் மக்கள் அதில் கொண்டு தானியங்களை போட்டு வராங்க, தானிய கிடங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பஞ்ச காலங்களில் மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக தானிய கிடங்குகள் அந்த கோயிலில் கட்டமைக்கப்பட்டிருந்தன. நிறைய தானிய கிடங்குகள் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும், நிறைய தானியங்களை அங்கே அரசன் கொட்டி வச்சிருப்பான். பஞ்சம் ஏற்படுகின்ற காலத்தில் அந்த தானியங்களை எடுத்து மக்களுக்கு கொடுப்பான், மக்களுக்கு பயன்படும் வகையில் கொடுப்பான். அதனால கோயிலை தானிய கிடங்காகவும் பயன்படுத்தினார்கள். சரி, அது மட்டும்தான் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, கருவூலமாக பயன்படுத்தினார்கள். இன்று பல அரசு இயங்குவதற்கு கருவூலம் மிக முக்கியமானது. அப்படி ஒரு நாட்டின் வருமானம் அனைத்தையும் தீர்மானிக்கிற ஒரு இடமாகவும் கோயில் திகழ்ந்தது. அங்கு என்ன நாட்டிற்கு என்னென்ன வருமானம், அதற்கு என்னென்ன செலவீடுகளை நாம் செய்ய வேண்டும், அனைத்தும் அந்த கோயில்தான் கருவூலமாக பாதுகாக்க வைக்கப்பட்டது. வரக்கூடிய வருமானங்கள் அனைத்துமே கோயிலில் தான் பாதுகாத்து வச்சாங்க. அது ஒரு கருவூலமாகவும் கோயில் திகழ்ந்தது. அதனால தான் கோயில் பெரிதாக கட்டினார்கள். அதனால மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, கோயில் ஒரு மருத்துவமனையாகவும் இருந்தது. கோயில்கள் மருத்துவமனைகளாக பயன்படுத்தப்பட்டன. ஏன்னா மக்களுக்கு நிறைய மிகப்பெரிய ஒரு நோய் தாக்குதல், பாக்டீரியா வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த காலத்தில் அது அந்த அளவுக்கு தெரியாது. ஒரு மிகப்பெரிய ஜுரம், மிகப்பெரிய காய்ச்சல் என்றுதான் அவர்களுக்கு தெரியும். அப்போ நிறைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களை பராமரிப்பதற்கு சரியான இடம் இல்லாமல் போகும். அதனால் அந்த கோயிலை மருத்துவமனையாகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சரி, மருத்துவமனையாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று சொன்னால் அது மட்டும் இல்லை, போர் பாசறையாகவும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். போர் ஏற்படக்கூடிய காலங்களில் வீரர்களை தங்க வைக்கக்கூடிய, தங்க வைத்து திட்டம் தீட்டக்கூடிய போர் பாசறையாகவும் அந்த கோயில் இருந்திருக்கிறது. இப்படி பல வகையில் அந்த கோயில் பயன்பட்டதால் தான் அந்த கோயிலை மிகப்பெரியதாக கட்டியிருக்கிறார்கள். கோயில் வழிபாட்டு தலம் மட்டுமன்று இசை, நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகளை வளர்க்கக்கூடிய ஒரு இடமும் கோயில்தான். தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்ற இடமும் கோயில்தான். கருவூலங்களாக இருந்ததும் கோயில்கள் தான். மருத்துவமனையாக செயல்பட்டதும் கோயில்கள் தான். போர் பாசறையாக செயல்பட்டதும் கோவில்கள் தான். அதனால்தான் அன்றைய காலத்தில் கோவிலை மிகப்பெரியதாக கட்டமைத்தார்கள். அதன் அடிப்படையிலேயே தஞ்சை பெரிய கோயில் உட்பட பல கோயில்கள் மிகப்பெரியதாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். பெரிய கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம், இதுக்கு முன்மாதிரியாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. இதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, செங்கல், சுண்ணாம்பு, மரம், உலோகம் முதலியவை எதுவுமே இல்லாம மும்மூர்த்திகளுக்கு ஒரு மன்னன் கோவில் கட்டினான். அவன் பேர் தான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். செங்கல் இல்லை, சுண்ணாம்பு கிடையாது, மரம் கிடையாது, உலோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஆனா கோயில் கட்டினான். என்ன கோயில் கட்டினான்னு சொன்னா, குடைவரை கோயில் கட்டினான். மலையை குடைந்து கோயில் கட்டினான். செங்கல்லு மண்ணுகள்லு எதுவுமே அவன் யூஸ் பண்ணல. ஒரு மலையை பார்க்குறான், மலையை பார்த்த உடனே அதை குடையிறான், குடைந்து வழி அமைக்கிறான், அதுக்குள்ள கோயில் கட்டுறான். இதுக்கு பேர் தான் குடைவரை கோயில் என்று சொல்லப்படுகிறது. மும்மூர்த்திகளுக்கு கோவில் அமைத்தான். மும்மூர்த்திகள் என்றால் வேறு யாருமல்ல, சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மூன்று பேருக்குமே கோவில் அமைத்தான். முதன் முதல்ல மகேந்திரவர்ம பல்லவன் மலையை குடைந்து கோயில் கட்டினான். அவன் வழி வந்த ஒரு மன்னன் தான் ராசசிம்மன். அவன் வழி மகேந்திரவர்ம பல்லவன் வழியில வந்தவன் தான் ராசசிம்மன். அவன் தான் காஞ்சிபுரத்துல கைலாசநாதர் கோவிலை கற்றளி கோயிலா கட்டுறான். அதாவது கருங்கல்லாம் கட்டப்படக்கூடிய கோயில் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த கோயிலை காஞ்சிபுரத்துல அவன் கட்டுறான். அது அந்த காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக போற்றப்பட்டது. அதை ராசராசன் பார்த்து விட்டுத்தான், இந்த கோவிலை விட மிகப்பெரிய ஒரு கோவிலை நாம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி மிகப்பெரிய கோயிலான தஞ்சை பெரிய கோயிலை அவன் கட்டியிருக்க வேண்டும் என்று பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். எனவே ராஜராஜன் பெரிய கோயிலை கட்டுவதற்கு மிக முக்கிய காரணமாக எது இருந்திருக்கலாம் என்று சொன்னால், ஒரு முன்மாதிரியாக எந்த கோயில் இருந்திருக்கலாம் என்று சொன்னால், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சரி, தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் தான் கட்டினானா அப்படின்னு சொன்னால் அது சரிதானா என்று கேட்டால், ஆம் சரிதான். அதற்கு ஆதாரமும் இருக்கிறது. ஜெர்மனி அறிஞர் என்று சொல்லக்கூடிய ஷூல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அங்க வந்து 6 ஆண்டுகள்
தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை படியெடுத்து ஆராய்ச்சி செய்கிறார். 6 வருஷம் படியெடுக்கிறார், படியெடுத்து ஆராய்ச்சி செய்கிறார். இது உள்ள கல்வெட்டுகளை படித்து படியெடுத்து படித்து ஆராய்ச்சி செஞ்சு இறுதியாக இந்த கோயிலை கட்டியவன் ராஜராஜன் தான் என்று அவர் உறுதி கூறுகிறார். அதன் அடிப்படையில் அவர் கூற்று எல்லா அறிஞர் பெருமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அக்கோயிலை ராஜராஜன் தான் என்று ஜெர்மனி அறிஞர் நிறுவியிருக்கிறார். சரி, இந்த கோயில் என்ன கலைப்பாணியில் கட்டப்பட்டிருக்கிறது, கலை அமைப்பு, இது எந்த கலை அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், பொதுவாகவே இந்திய கட்டடக்கலையை 3 பிரிப்பர், நாகரம், வேசரம், திராவிடம். இதுதான் இந்திய கட்டடக்கலையோட அமைப்பில் 3 பகுதியாக பிரிப்பார்கள். இந்த 3 தஞ்சை பெரிய கோயில் எதன் அடிப்படையில் கட்டப்பட்டது என்று சொன்னால், எண்பட்டை வடிவில் கட்டப்பட்ட ஒரு திராவிட கலைப்பாணி. தஞ்சை பெரிய கோயிலுடைய அந்த கோபுர விமான அமைப்பை பார்த்தோம்னு சொன்னால், 8 பட்டைகள் பொருத்தப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த விமானத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 8 பட்டைகள் பொருத்தப்பட்ட ஒன்று, 8 பட்டைகளை சேர்த்து பொருத்தினால் எப்படி அந்த ஒரு விமானம் கட்டமைக்கப்பட்டிருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். எண்பட்டை வடிவில் கட்டமைக்கப்பட்ட ஒரு திராவிட கலைப்பாணியைத்தான் தஞ்சை பெரிய கோயிலில் நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் மிகவும் போற்ற வேண்டிய ஒன்று, மிகவும் புகழ் மிக்க ஒன்று என்றே நாம் சொல்லலாம். கருவறை மற்றும் சுற்றுச்சுவர், விதானம் போன்ற பல இடங்களில் அந்த கோயிலில் நம்ம ஓவியங்களை பார்க்க முடியும். இந்த ஓவியங்களை முதன் முதல்ல கண்டறிஞ்சவர் யாருன்னு சொன்னால், எஸ்கே கோவிந்தசாமி. இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்தவர். 1930 தான் முதன் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறார், இப்படியெல்லாம் ஓவியங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஏன் இவர் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், சோழர் ஆட்சி காலத்திற்கு பிறகு நாயக்கர் ஆட்சி காலம் தஞ்சாவூரில் வந்துடுது. அதற்கு மேலேயே ஏற்கனவே இருந்த ஓவியங்களுக்கு மேலேயே சில ஓவியங்கள் தீட்டப்பட்டு சோழர்கால ஓவியங்கள் மறைக்கப்பட்டு விட்டன. அதனால தான் சில ஓவியங்கள் தெரியாமல் போச்சு. அதை கண்டறிந்தவர், முதன் முதல்ல கண்டறிந்தவர் யாருன்னு சொன்னால், எஸ்கே கோவிந்தசாமி அவர்கள் என்று நாம் சொல்லலாம். இவர் தான் அந்த ஓவியங்களை கண்டுபிடிச்சாரு. இந்த ஓவியங்களோட வகை என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, இது ஒரு ஃப்ரெஸ்கோ வகையை சார்ந்தவை என்று கூட அவங்க சொன்னாங்க. இந்த ஓவியங்கள் எந்த வகையை சார்ந்தவை, தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் எந்த வகையை சார்ந்தவை என்று கேட்டால், அது ஒரு ஃப்ரெஸ்கோ ஓவிய வகையை சார்ந்தவை என்று சொன்னார்கள். அப்படின்னா ஃப்ரெஸ்கோ ஓவியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெஸ்கோ என்கிற இத்தாலி சொல்லுக்கு புதுமை என்று பொருள். ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற ஒரு இத்தாலி சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், புதுமை என்பது பொருள். அதாவது சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காய்வதற்கு முன்பாகவே வரையப்படும் மிக பழமையான ஓவிய கலை நுட்பத்திற்கு பேர் தான் ஃப்ரெஸ்கோ ஓவியம் என்று பெயர். அதான் ஒன்றும் கிடையாது, ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல சுண்ணாம்பு அடிப்பாங்க. பழைய காலத்தில் சுண்ணாம்பு அடிச்சுட்டு அதன் ஈரம் காய்வதற்கு முன்பாகவே, அந்த சுண்ணாம்பு காரை பூச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடியே அதற்கு அங்கே ஓவியம் வரைவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஈரம் காஞ்ச பிறகு ஓவியம் வரைவாங்க. இந்த ஓவிய அமைப்பு கலை நுணுக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சுண்ணாம்பு காரை பூச்சி வந்து ஈரம் காயவே கூடாது, ஈரம் காயறதுக்கு முன்னாடியே அங்கே ஓவியம் வரையப்படும். அத்தகைய தொழில்நுட்பத்தை கொண்டது தான் இந்த ஃப்ரெஸ்கோ ஓவியம் என்று சொல்வது. அந்த அமைப்பில் உருவாக்கப்பட்டது தான் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் எல்லாம் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக மிகவும் பெரிதாக பேசப்பட்ட ஒன்று தஞ்சை பெரிய கோயிலை பற்றி என்று சொன்னால், நந்தி, மிகப்பெரிய நந்தி என்று சொல்வார்கள். மிகப்பெரிய நந்தி தான். இந்த நந்தியைக்கு பற்றிய நிறைய கதைகளும் கட்டுக்கதைகளும் கூட மக்கள் மத்தியில் உலாவி வருகின்றன. மிகப்பெரிய நந்தி என்று நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, இது சோழர் காலத்தில் கட்டப்பட்டது அல்ல, ராஜராஜனால் உருவாக்கப்பட்டது அல்ல, இது நாயக்கர் காலத்து நந்தி. இது சோழர் காலத்தால் ராஜராஜனால் உருவாக்கப்பட்ட நந்தி அல்ல. கோயிலுக்கு முன்னால் நீங்கள் உள்ளே சென்றவுடனேயே மிகப்பெரிய நந்தி உங்களை வரவேற்கும், ஒரு மண்டபம் ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுமே சோழர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல, ராசராசனால் உருவாக்கப்பட்டது அல்ல, நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்டவை, ராசராசனுக்கு பின்னால் வந்தவர்களால் உருவாக்கப்பட்டவை. சோழருடைய காலத்து நந்தி எந்த பக்கம் இருக்குன்னு சொன்னால், தென்புறமா திருச்சுற்று பகுதியில் அப்படி சுற்றி வரக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நந்தி இருக்கும், அதுதான் சோழர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தி. ஆனால் அதன் பின்னால் ஆட்சி செய்த நாயக்கர்கள் அந்த நந்தியை எடுத்துவிட்டு மிகப்பெரிய ஒரு நந்தி அமைப்பை உருவாக்கினார்கள் என்று சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தோன்னு சொன்னால், முன்னால் இருக்கக்கூடிய நந்தி வளர்ந்து கொண்டே வருகிறது என்று ஒரு வதந்தியும் கிராமங்களில் பரவி கொண்டிருந்தது. இப்பொழுதும் பரவுகிறதா என்று தெரியவில்லை. முன்னால் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய நந்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது என்று சொல்வார்கள். அதுவும் ஒரு வதந்தி தான், அதிலும் உண்மை அல்ல. ஆரம்ப காலத்தில் எவ்வாறு கட்டப்பட்டதோ அதே அமைப்பில் தான் இன்று வரை அந்த நந்தி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிரம்மந்திரக்கல் பற்றிய ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். கோயில் கருவறைக்கு மேல் இருக்கக்கூடிய
விதானம் என்று நாம் சொன்னோம் ஆரம்பத்திலேயே, அந்த விதானத்திற்கு மேல் ஒரு உருண்டை வடிவத்தில் ஒரு அமைப்பு இருக்கும். அதைத்தான் பிரம்மந்திரக்கல் என்று சொல்வார்கள். அந்த பிரம்மந்திரக்கல் ஒற்றைக்கல்லால் ஆனது என்ற ஒரு செய்தி மக்கள் மத்தியில் உலா வருகிறது. இது ஒரே கல்லால் ஆனது, அவ்வளவு உயரத்தில் எப்படி இந்த கல்லை தூக்கி கொண்டு வைத்திருப்பார்கள் என்று மக்களால் ஆச்சரியப்படப்படுகிறது. இது ஒரே கல்லால் உருவாக்கப்பட்டது அல்ல, இது எட்டு கற்களை கொண்டு ஆரஞ்சு பழசுளை போல எட்டு கற்களை ஒன்றாக ஒட்ட வைத்து உருவாக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதை போல உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரம்மந்திரக்கல் என்று நாம் சொல்லலாம். அதனால் இந்த பிரம்மந்திரக்கல்லானது ஒரே கல்லால் ஆனது என்பது உண்மையல்ல, வெறும் வதந்தியே என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கோபுரங்கள். இது ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம். அதாவது கோயில் தொடக்கத்திலே நம்ம இரண்டு கோபுரங்கள் வரவேற்கும். முன்னாடி இருப்பது கேரளாந்தகன் திருவாயில், அதற்கு அடுத்ததாக ராசராசன் திருவாயில் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். முதல்ல இருக்கக்கூடிய அந்த வெளி கோபுரமானது, அந்த கேரளாந்தகன் திருவாயில் கோபுரம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முதல்ல இருக்கிறது அதுதான் கேரளாந்தகன் திருவாயில் கோபுரம். அது கொஞ்சம் உயரமாக இருக்கும். அதற்கு உள்ளார இருக்கக்கூடிய அடுத்த கோபுரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசராசன் திருவாயில் கோபுரம், அது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். இது சோழர் காலத்து கட்டமைப்பு முறையில் கட்டப்படக்கூடிய கோயில்களில் பெரும்பாலான கோயில்களை இந்த முறை கையாளப்பட்டது. இந்த முறையை முதன் முதலில் தோற்றுவித்தவன் யாருன்னு சொன்னால் ராசராசன் தான். எந்த முறையை? அதாவது கோயில் தொடக்கத்தில் முன்னாடி ரெண்டு கோபுரங்கள் இருக்கும், முதல் கோபுரம் சற்று உயரமானதாகவும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு கோபுரம் சற்று உயரம் குறைவானதாகவும் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த அமைப்பு முறையை முதன் முதலில் உருவாக்கியவன் யார் என்று சொன்னால் ராசராசன் தான். இந்த அமைப்பு முறையை நாம் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் தாராசுரம், திருபுவனம், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களில் இந்த இரட்டை கோபுர முறையை நாம் பார்க்கலாம். இந்த அமைப்பில் தான் இந்த மாதிரியான இந்த ஊர்களில் கட்டப்பட்டிருக்கிற கோயில்கள் எல்லாம் இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். சரி, இரட்டை கோபுர முறைதான் எல்லா இடங்களிலும் பின்பற்றப்பட்டதா பிற்காலத்தில் என்று சொன்னால், இரட்டை கோபுர முறை மட்டும் பின்பற்றப்படவில்லை. நான்கு பக்கமும் கோபுரம் எழுப்பும் மரபு இரண்டாம் குலோத்துங்கன் சோழன் காலத்திலும் தொடங்கியது. ஆமாம், இரண்டாம் குலோத்துங்கன் சோழன் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு பக்கமுமே கோபுரங்கள் எழுப்பினான். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று நான்கு பக்கமும் கோபுரங்களை எழுப்பினான். அவ்வாறு உருவாக்கி கோயில்களை கட்டமைத்தார்கள். ஆனால் அதன் பிறகு எட்டு பக்கங்களிலும் கோயில்கள் கட்டக்கூடிய அமைப்பு முறையும் உருவானது. மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தீங்கன்னா தெரியும், எட்டு பக்கங்கள், எட்டு திசைகளிலும் எட்டு கோபுரங்கள் அதில் இருக்கும். அப்படி எட்டு வகையான கோபுரங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கோயில்களிலும் அதன் பின்னால் உருவானது. ஆனால் முதன் முதலில் இரண்டு கோபுரங்களை கொண்டு, இரண்டு, ஒன்று உயரமானது, ஒன்று குள்ளமானது, சற்று உயரம் குறைவானது என்ற அமைப்பில் கோபுர அமைப்பு முறையை முதன் முதலில் உருவாக்கியவன் யார் என்று சொன்னால் அவன் ராசராசன் தான். அவனை அடியுற்றியே அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாம் கோயில் கோபுரங்களை கட்டமைத்தார்கள் என்று நாம் சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பெண் அதிகாரிகள் என்று சொல்லலாம். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்கு முன்னதாக கட்டப்பட்ட அந்த கோயிலில் சில கல்வெட்டுகள் சார்ந்த செய்திகளும் நமக்கு கிடைக்கின்றன. அந்த செய்திகளில் பெண் அதிகாரிகள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறார்கள், அரசு பணியில் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் பணியாட்களை வேலை வாங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் சில அந்த கோவிலின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்ல, ராசராசனின் பட்டத்தரசி பெயர் உலோக மாதேவி என்று சொல்லப்படுகிறது. அவர் திருவையாற்றில் கட்டிய கோயிலுக்கு பேரு தான் உலோக மாதேவி சுரம் என்று சொல்லப்படுகிறது. திருவையாற்றில் என்னைக்கும் போனனால அந்த கோயில் இருக்கும், அந்த கோயில் தான் அது ராசராசனின் பட்டத்தரசி கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பெண் அதிகாரிகள் பற்றிய செய்தி அதில் கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், எருதன் குஞ்சிரமல்லி அப்படிங்கிற ஒரு பெண் அதிகாரிச்சி பற்றியும், சோமையன் அமிர்தவல்லி அப்படிங்கிற இன்னொரு பெண் அதிகாரிச்சி பற்றிய செய்தியும் அந்த கல்வெட்டில் கிடைக்குது. அப்படி ரெண்டு பெண் அதிகாரிகள் இருந்து அங்குள்ள பணியாளர்களை வேலை வாங்கினார்கள் என்கிற செய்தி அந்த கோயில் கல்வெட்டுகளின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அந்த காலத்திலேயே, ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, பெண்கள் ஒரு அதிகாரி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள், அதுவும் ஆண்களுக்கு நிகராக பணி செய்திருக்கிறார்கள் என்பது ராசராசன் அரசவையில் இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ராசராசன் ஆட்சி முறையை மேம்படுத்தி இருந்தான் என்று சொல்லலாம். அடுத்ததாக, கோவில் கட்டியது முடிக்கப்பட்ட உடனேயே இந்த கோவில் கட்டுவதற்கு யாரெல்லாம் உதவினார்கள், அவர்களின் பெயர்கள் அங்கே பட்டியலிடப்பட வேண்டும் என்று நினைத்தான் ராசராசன். அதன் அடிப்படையில் அவன் ஒரு கல்வெட்டு பதிக்கிறான். நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டு கொடுத்தனவும்,
இன்னும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருள்க என்று அவன் கூறுகிறான். யார் கூறுவது என்று சொன்னால் ராசராசன், நான் கொடுத்தது என்னென்னத்தை கொடுத்தேன், என் அக்கன் என்னென்னத்தை கொடுத்தாங்க. இங்க அக்கன் என்பது சகோதரியை குறிக்கிறது. அதாவது குந்தவை என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, குந்தவை நாச்சியார் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அவர் ராசராசனின் சகோதரி. அந்த அக்கன் என்பது அக்காள் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இங்க குந்தவை நாச்சியாரை குறிக்கும். அவர்கள் என்ன பொருள் உதவி கொடுத்தார்கள் கோயில் கட்டுவதற்கு என்பது பற்றியும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும் அப்படின்னு சொன்னா ராசராசனுடைய மனைவி நம் மனைவிமார்கள் என்ன உதவி செய்தார்கள் என்பது பற்றி சொல்ல என்பது பற்றியும், மற்றும் பிற கொடுப்பார் கொடுத்தனவும் வேற யாரெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்க இந்த கோயில் கட்டுவதற்கு, அதையும் நீங்கள் இந்த கல்லிலே வெட்டி அருள்க என்று ராசராசன் திருவாய் மலர்ந்திருக்கிறான் என்று சொன்னால், அப்பொழுது எவ்வளவு பண்புமிக்கவனாக அவன் இருந்திருக்கிறான். தான் மட்டும் புகழ் பெற வேண்டிய அவசியமில்லை, தன்னோடு இந்த கோயில் எழும்புவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் கல்வெட்டில் பதிக்கப்பட வேண்டும், அவர்களும் பின்னால் வரக்கூடியவர்களால் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனை கொண்டவனாக ராசராசன் இருந்திருக்கிறான். இந்த அடிப்படையில் இந்த கோயில் பல்வேறு புதையல்களை பல்வேறு கருத்து புதையல்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். எத்தனை ஆண்டு காலம் இந்த கோவில் இன்றும் நிலைத்தாழாமல் மிக உயர்ந்து வான் உயர்ந்து இன்று காட்சியளிக்கிறது என்று சொன்னால், அது பெயரும் புகழும் பெற்று நிற்கிறது என்று சொன்னால், அன்றைய காலத்தில் கட்டப்பட்ட மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பு முறையில் ஒரு திராவிட கலைப்பாணியில் கட்டப்பட்ட கோயில் என்பதால் இன்றும் நிலைத்து உலக புகழ் பெற்று நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, கருங்கற்காலால் தான் கோவில்கள் கட்டினார்கள் என்று கட்டினார்களா என்று கேட்டால் இல்லை இல்லை, அதற்கு முன்னால் மண்ணாலும் மரத்தாலும் மரச்சட்டகத்தாலும் கோயில்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதை செய்தி என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம். அதோடு மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய கோயில்கள் பெரிதாக கட்டப்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது வெறும் வழிபாட்டு தலம் கிடையாது, இசை நடன கலை நிகழ்ச்சிகளை வளர்ப்பதற்கு இடமாகவும் அது இருந்தது அப்படிங்கிறதையும், அதோடு மட்டுமல்ல கோயில்கள் தான் தானிய கிடங்குகளாக பயன்பட்டது என்பது என்கிற செய்தியையும், கோயில்கள் தான் கருவூலங்களாக இருந்தது என்பது செய்தியையும், கோயில்கள் மருத்துவமனையாக செயல்பட்டது என்கிற செய்தியையும், போர்பாசறையாக கோயில்கள் செயல்பட்டன என்கிற செய்தியையும் நம்ம பார்த்தோம். அதனால தான் கோயில் மிகப்பெரிய கோயிலாக கட்டமைக்கப்பட்டது என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதன் கலையை ரசியுங்கள். நீங்கள் அங்கு சென்று உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, உங்களுக்கு பிடித்த அந்த சிலைகளாக இருக்கலாம், சிற்பங்களாக இருக்கலாம், ஓவியங்களாக இருக்கலாம், அல்லது கோபுரங்களாக இருக்கலாம், விதானமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம், தஞ்சை பெரிய கோவிலில் உங்களுக்கு பிடித்தது எது என்கிற செய்தியை பட்டியலிடுங்கள். பட்டியலிட்டு அதற்கான காரணத்தையும் பட்டியலிடுங்கள். உங்கள் ஆசிரியரிடம் கொடுத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். உங்கள் அறிவு மேம்படட்டும், வாழ்க்கை உயரட்டும். நன்றி.